இறையேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய காலை சிந்தனை தொடக்க நூல் 29:35 இறை வார்த்தை. யாக்கோபு லேயா பெற்றெடுத்த 4வது மகன் யூதா. யூதா என்ற எபிரைய சொல்லுக்கு தமிழிலே மாட்சி என்று பொருள். ஆண்டவரின் மாட்சி, மாட்சிமை என்ற அந்த பொருள் துலங்குவதை நாம் பார்க்கலாம். யூதா என்ற அந்த பெயரிலிருந்துதான் யூத குலமானது ஆரம்பித்தது. ஆண்டவர் கடைசி வரை விட்டு வைத்திருந்த குலம் யூத குலம். இன்று இந்த யூத குலத்தில் வந்தவர்களை தான் யூதர்கள் என்று நாம் அழைக்கிறோம். யாக்கோபுக்கு 12 மகன்கள், 12 மகன்களும் 12 குலங்களாக பிரிந்தார்கள். இந்த 12 குலங்களிலே ஆண்டவர் தான் சொன்ன உடன்படிக்கையை நிலைநிறுத்துவதற்காக, தன்னுடைய மூதாதையரிடம் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க ஆண்டவர் விட்டு வைத்த ஒரே குலம் இந்த யூத குலம். தொடக்க நூல் 49:8-12 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கு யாக்கோபு தன்னுடைய மகனுக்கு ஆசீர் வழங்குவதை பார்க்கலாம். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வார்கள். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி, உன்னை விட்டு செங்கோல் விலகாது என்று சொல்லப்பட்டது. அப்படியெனில் யூதா, நீ ஒரு சிங்க குட்டியாக இருக்கிறாய், உன்னை விட்டு ஒருபோதும் செங்கோல் விலகாது, நீ அரச குலமாயிருப்பாய், அரச குலமாய் என்றும் நீடித்திருப்பாய் என்ற அந்த வார்த்தையானது யூதாவுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கலாம். ஆகவேதான் யூத குலம் அரச குலமாக இருந்தது. தாவீது, சாலமோன் இந்த அரச குலத்தை சார்ந்தவர்களாக, யூத குலத்தை சார்ந்தவர்களாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இங்கு இன்னொரு உண்மையையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன உண்மையெனில், லேயா வெறுப்புக்குள்ளானாள். வெறுப்புக்குள்ளான லேயாவுக்கு ஆண்டவர் கொடுத்த குழந்தைகள், அந்த குழந்தைகளிலே 2 பிள்ளைகள், ஒன்று லேவி, இன்னொன்று யூதா, இவர்கள் இருவரும் மேன்மையான குழந்தைகளாக இருந்தார்கள். காரணம், ஒன்று குருத்துவ குலம், இன்னொன்று அரச குலம். வெறுப்மையான இடத்திலே ஆண்டவர் அவளை உயர்த்தி மேன்மையான பிள்ளைகளை கொடுத்தார் என்பது இங்கு தெளிவாகிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது, திருவெளிபாடு 5:5 இறை வார்த்தை சொல்லுகிறது, யூத குலத்தின் சிங்கமும் தாவீதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்று விட்டார் என்ற இந்த வார்த்தையானது, ஆண்டவர் இயேசு யூத குலத்தின் சிங்கமாக இறக்கிறார், தாவீதின் குல கொழுந்தாக இறக்கிறார் என்பது இங்கு உணரப்படுகிறது, உண்மையாக்கப்படுகிறது. அந்த யூத குலத்தில் தான் என் ஆண்டவர் இயேசு பிறந்தார். யூத குல சிங்கமாக என் ஆண்டவர் இயேசு பிறந்தார், இயேசு வந்தார் என்ற உண்மை இங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கலாம். தொடக்க நூல் 37:26 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, யோசேப்பை கொல்ல வேண்டாம், அவர்களை இஸ்மையேலரிடம் விற்றுவிடுவோம் என்று சொன்னதும் இந்த யூதாதான். தொடக்க நூல் 44:18-34 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே, பென்னியமினுக்காக யோசேப்பினிடம் பரிந்து பேசியதும் இந்த யூதாதான். இப்படிப்பட்ட இந்த யூதா கனானிய பெண்ணாகிய சூசாவை திருமணம் செய்து, அதன் வழியாக 3 குழந்தைகள், சூவாவை திருமணம் செய்கிறார். இந்த சூவா வழியாக 3 குழந்தைகள், 1 ஏர், 2 ஓனான், 3 சேயா. இவர்களிலே ஏர், ஓனான் என்ற 2 குழந்தைகளையும் ஆண்டவர் கொன்றுவிட்டார். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் முன்னால் கொடியவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக ஆண்டவர் அவர்களை அழிப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஆண்டவர் யூதாவை விட்டுவிடவில்லை. யூத குலத்தை ஆண்டவர் சிறப்புற செய்தார். சிறப்புற செய்து அரச குலமாக மாற்றி அந்த குலத்திலிருந்துதான் என் ஆண்டவர் இயேசு பிறக்க வழிவகை செய்தார். ஆகவேதான் யூதா என்றால் மாட்சிமை மிகுந்ததாக, மாட்சியாக அடையாளப்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம்.
என்று நம்முடைய வாழ்க்கையும் மாட்சி நிறைந்த வாழ்க்கையாக அமைய வேண்டும், மேன்மை மிகுந்த வாழ்க்கையாக நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்று ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ யூதா என்றால் மாட்சி என்ற பொருளோடு இந்த உலகத்திலே அவர் பிறந்தாரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் உம்முடைய மாட்சிமையை காண செய்வீராக, உம்முடைய வல்லமையை காண செய்வீராக, உம்முடைய மாண்பை காண செய்வீராக, நீரே உயர்ந்தவர் உயிர் உள்ளவர் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. இயேசுவே, யூத குலத்தை கடைசி வரை நீர் விட்டு வைத்து உம்முடைய குலமாக பாதுகாத்தீரே. அப்பா, எங்களுடைய தலைமுறையையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்களுடைய தலைமுறையானது அற்றுப்போகாதவாறு எங்களுடைய தலைமுறை நீடி நிலைக்கக்கூடிய அந்த வல்லமையை நீர் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.